ராசி கும்ப லக்னம். இந்த கும்ப ராசி கும்ப லக்னக்காரவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில நிதானமா இருக்கக்கூடியவங்க. எவ்வளவு ஒரு ஏற்ற தாழ்வு வந்தாலும் அவங்க கிட்ட இருக்க பணிவு இந்த மாதிரி குணங்கள் வந்து மாறவே மாறாது. அதே சமயம் இந்த கும்பராசிக்காரவங்க இருக்கிற இடமும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூழ்நிலையில எல்லாரையும் அனுசரிச்சு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க இவங்களோட பொதுவா பூஜை அறை, சுவாமி சம்பந்தப்பட்ட பொருள்கள் இதெல்லாம் வந்து பிறருக்கு காட்டி, அதாவது என் பூஜை அறை இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு வச்சிருக்கோம், அந்த பூஜை அறை ஒரு சுவாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நம்ம எந்த ஒரு பெருமையும் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. பெருமையா சொல்றது அது வந்து இப்போ வந்து எல்லாமே போட்டோ எடுத்து போடுறோம், பூஜை பண்றோம் சுவாமி எல்லாத்தையும், இந்த மாதிரி வந்து செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருள்களை நீங்க பிறருக்கு நீங்க பயன்படுத்துற பொருள்களை தானம் தராதீங்க. அதே போல இந்த பூஜை அறை உங்களோட சுவாமி சம்பந்தப்பட்ட பொருள்களை வந்து நீங்க பிறருக்கு காட்டி அந்த பெருமை அப்படிங்கிறது தேவையில்லை, அது செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு விஷயம். மீன ராசி மீன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவும் வந்து என்ன ஒரு அதிர்ஷ்டமான நபர்னு கூட சொல்லலாம். நல்ல வசதி வாய்ப்புகளோட வாழக்கூடியவங்கள மீன ராசி மீன லக்னக்காரவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இப்போ இதுல என்ன அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா நகை ஆடை ஆபரணம் இந்த மாதிரி பொருள்கள்லாம் உங்ககிட்ட நிறைய இருக்கும். அப்படிங்கும் போது இந்த தங்கம் சார்ந்த, தங்கம் வெள்ளி அதுல குறிப்பா தங்கம் சார்ந்த உங்களோட நகை, அந்த நகையை வந்து இரவல் கொடுக்கறது அப்படிங்கிறது கூடவே கூடாது, செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா இந்த நகைகளை இரவல் கொடுக்க கூடாது. உங்களோட ஆடம்பர பொருள்களை இரவல் கொடுக்காதீங்க. இந்த நகை அப்படிங்கறத நீங்க இரவல் கொடுத்தீங்கன்னா திருப்பி வர்றது வந்து கஷ்டம். அதே போல எப்பவும் நம்ம ஒரு ஆடம்பர வாழ்க்கையில இருக்கும்போது அந்த எளிமையாகவும் வாழ பழகணும். எப்பவுமே வந்து ஒரே மாதிரி வாழ்க்கை இருக்காது, ஏற்ற தாழ்வுகளோட இருக்கும். இப்ப பணம் வரும்போது நம்ம அதிகமா செலவு பண்ணோம் அப்படின்னா அது வராத சூழ்நிலையில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி வரும். அப்ப செலவு செய்யும் போது கொஞ்சம் கவனமா செலவு பண்ணணும். நம்மளோட இந்நகைகள் அப்படின்னு பார்க்கும்போது தங்க நகைகளை இரவல் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நன்மை தரும்.